ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 11th கே தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய மோட்டார் சைக்கிள். இப்ப நம்ம பேசக்கூடியது அடுத்த வீடியோ காட்ட போறது ஒரு ஹீரோ ஹோண்டா மோட்டார் சைக்கிளா இருந்தாலும் கூட எல்லா மோட்டார் சைக்கிளுக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். அதே போல ஸ்கூட்டருக்குமே அப்ளிகபிள் ஆகும். என்ன விஷயம்னா, ஆயில் போல்டு மர போச்சுன்னா என்ன பண்றது, ஆயில் லீக் ஆகுது அப்படிங்கிற பத்தி தான் பேசணும். வாங்க வீடியோக்கு போறோம். இப்ப இந்த வண்டிக்கு நம்ம வந்து என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, ஆயில் போல்டு மர போயிடுச்சு, த்ரெட்டு போயிடுச்சு, என்ன பண்ணலாம், ஆயில் போல்டு லீக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம காட்டக்கூடியது ஆயில் போல்டு காட்டுறோம், ஆயில் போல்டுடைய வாஷர் காட்டுறோம். ஸோ இப்போ நீங்கள் ஆயில் போல்டு லீக் ஆகுது அப்படின்னா என்ன காரணங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த த்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின் பிளாக், என்ஜின் பிளாக்ல பார்த்தீங்கன்னா பாட்டம் போர்ஷனில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா த்ரெட் இருக்குது. அப்போ அந்த த்ரெட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த போல்டை போட்டு நீங்கள் டைட் பண்ணும்போது இது சுற்றிக்கிட்டே இருக்கும், ஃபுல் டைட் ஆகாது. அப்போ நீங்கள் அப்படியே விடும்பொழுது ஆயில் லீக் ஆகுறது, அல்லது ரன்னிங்கில் இந்த போல்டு அவுத்துட்டு கீழே விழுந்து ஆயில் ரோட்டில் ஊற்றுறது, இது மாதிரியான பிரச்சனை வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கேட்டகரியில் ஷோரூமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா ஷோரூமுக்கோ இல்லை பஜாஜ் வண்டியாக இருந்து பஜாஜ் ஷோரூமோ இல்லை ஏதோ ஒரு பிராண்ட் அந்த ஷோரூம் எடுத்து போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ரீகண்டிஷன் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா ஷோரூமில் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ஜின் பிரிச்சுட்டு அந்த ஆயில் த்ரெட்டு வரக்கூடிய என்ஜின் பிளாக் புதுசாக மாற்றிடுவாங்க. ஸோ அப்போ என்ஜின் பிளாக் புதுசாக மாற்றும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் செலவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து வண்டியை படுக்க போட்டு கீழ்ப்பகுதியில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஆயில் போல்டு மாட்டக்கூடிய என்ஜின் கேஸில் அந்த பகுதி காட்டணும், அதில் த்ரெட் இருந்ததை பார்த்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இந்த போல்டை அதில் போடும்போது இந்த த்ரெட்டு சரியாக இருந்தால் மட்டுமே ப்ராப்பராக டைட் ஆகும். அப்போ உங்களுக்கு சரியானபடி ஆயில் லீக்கேஜ் அந்த ட்ரபிள்லாம் இல்லாமல் இருக்கும். அப்போ இது சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆயில் உள்ளே இருக்கக்கூடிய ஆயில் மொத்தமும் ட்ராப் ட்ராப்பாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு என்ஜின் பிரித்து ஏதாவது வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த என்ஜின் பிளாக்கை லேத் ஒர்க்குக்கு எடுத்து போயிட்டு இந்த த்ரெட்டு போன பகுதி முழுவதும் என்ன பண்ணுவாங்கன்னா புதிதாக அலுமினியத்தில் வெல்டு பண்ணுவாங்க. வெல்டு பண்ணி இந்த போல்டில் என்ன த்ரெட் இருக்கோ இதே அளவுக்கு ஒரிஜினல் த்ரெட் வந்து போட்டு அலைன்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது ஒரு மெத்தட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இரண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா டெம்பரரி சொல்யூஷன். டெம்பரரி சொல்யூஷன் என்னென்னா இந்த பகுதி முழுக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜங்கு மண் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க. சுத்தமாக ஆக்ஸா பிளேட் போட்டு சுரண்டி க்ளீன் பண்ணிட்டு பக்காவாக பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணணும். பெட்ரோல் போட்டு க்ளீனாக ஒரு டூத் ப்ரஷ் அல்லது ப்ரஷ் வச்சு பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரையாக விட்டுட்டு இப்போ நம்ம கையில் காட்டக்கூடியது எம்சீல் காட்டுறோம். அப்போ அந்த எம்சீலுடைய இதை எம்சீல் பார்த்தீங்கன்னா இரண்டு வரும். ஒரு எம்சீல் வாங்கினீங்கன்னா அதில் இரண்டு விதமான பேக் வரும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கக்கூடியது ரெசின், வெள்ளை கலரில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹார்டனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பாதி பாதி, இதில் பாதி அதில் பாதி, ரெண்டும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த போல்டு அதனுடைய வாஷர் இருந்தபடியே போட்டு டைட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் பண்ணிடுறோம். இப்போ இது வந்து மர நல்லா இருக்குது, இதில் ட்ரபிள் கிடையாது. அப்போ ஒருவேளை உங்களுக்கு மர போயிடுச்சுன்னா இந்த லெவலுக்கு ஃபுல்லாக ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணாலும் அது சுத்த தான் செய்யும். அப்போ நீங்கள் ஃபுல்லாக போட்டு டைட் பண்ணதுக்கு அப்புறமாக இந்த பகுதி முழுவதையுமே நீங்கள் வந்து போதுமான அளவு எம்சீல் வச்சு பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம்
க்ளீன் பண்ணதுக்கப்புறமா சுத்தமாக இந்த இடத்த மூடிடுங்க. நிறைய பேருக்கு டவுட் வரலாம் எம்சிஎல் போட்டால் திரும்ப எப்படி எடுக்கிறதுன்னு. இது போல் நீங்கள் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு திரும்ப தட்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் போட்ட எம்சிஎல் வந்து ரிமூவ் ஆகி வெளில வந்துடும். சரி, எம்சிஎல் போட்டு எவ்வளோ நேரம் க்யூர் ஆகணும் அப்படின்னா, மினிமம் எம்சிஎல் போட்டு வண்டி இப்படியே ஒரு 2 மணி நேரம் படுத்து தான் கிடக்கணும். படுத்து கிடந்தால் தான் அந்த எம்சிஎல் ட்ரை ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் வண்டியை நிமித்திட்டு ஆயில் ஊற்றுனீங்கன்னா அது ஒரு டெம்பரரி ரெமடி, ஆனால் கண்டிப்பாக ஆயில் லீக் ஆகாது. அடுத்ததாக பார்த்தால் ஓவர் சைஸ் த்ரெட் போடுறது அப்படின்னா என்னென்னா, அப்படியே வண்டியை படுக்க வச்சுருவாங்க. அப்படியே வண்டியை படுக்க வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய த்ரெட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு 10mm டயா இருக்கக்கூடிய, இது ஒரு 10mm டயா இருக்கிறதா வச்சுக்குவோம். அப்படியே இதில் த்ரெட்டு போயிடுச்சு அப்படின்னா, இதற்கு இதை விட அடுத்த சைஸ் கொஞ்சம் தடிமனாக இருக்கக்கூடிய ஒரு போல்டு, அந்த போல்டுக்கான மறைய என்ன பண்ணுவாங்கன்னா இதில் போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ அதில் போட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு அதற்கான போல்டும் வந்து லேத்தூர்க்கில் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் அதை போட்டுக்கிட்டீங்கன்னாலும் இதே மாதிரி ஒரு ஒரிஜினல் ஃபிட்டிங் இருக்கும், ஆனால் ஓவர் சைஸ். உங்களுக்கு அதில் சரியான வாஷர் போட்டு போட்டுட்டிங்கன்னா ஆயில் லீக்கேஜ் ஆகாது. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, வண்டி நிமித்திடுவோம். இப்போ வண்டி நிமித்திருக்கேன். இப்போ என்ன அதில் விஷயம்னா, உங்களுக்கு அது போல் ஓவர் சைஸ் த்ரெட்டு போடும்பொழுது அதில் இருக்கக்கூடிய மெட்டல் பிசுறு, இப்போ இங்கிருந்து இந்த இடத்துலேருந்து ஓவர் சைஸ் த்ரெட் போடுறாங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் டேப் இன்சர்ட் பண்ணி போடுவாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய அலுமினிய பிசுறு பார்த்தீங்கன்னா இந்த கிளச் கேஸ் உள்பகுதியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே மாதிரி இந்த ஆயில் போல்டுக்கு நேராக உள்ளே வந்து ஆயில் ஸ்ட்ரெயினர் இருக்குது. அப்போ அவங்க டேப் போட்டு ரீசெட் பண்ணும்போது அந்த ஆயில் ஸ்ட்ரெயினர் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஓவர் சைஸ் போல்டு த்ரெட்டு போடுறதுக்கு இந்த கிளச் கேஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கிளச் கேஸ் அவுக்கிறது எப்படின்லாம் நிறைய வீடியோக்கள் காட்டியிருக்கோம். இந்த கிளச்சு கேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு, கிளச்சு எதுவுமே அவுக்க வேணாம், இந்த கேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அந்த ஆயில் ஸ்ட்ரெயினர் வரக்கூடிய அந்த ஆயில் ஸ்ட்ரெயினரை வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அப்படியே நீங்கள் பட்டறை கூட எடுத்து போயிட்டு இதை ரிமூவ் பண்ணி கொடுத்து ஆயில் ஸ்ட்ரெயினர் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா, ரீத்ரெட் போட்டுட்டு உள்ளே வரக்கூடிய பிசுறுகளை ஒரு வேஸ்ட் வச்சு தொடச்சி எடுத்துட்டு நீங்கள் அந்த ஓவர் சைஸ் போல்டை அதில் போட்டுடலாம். ஆக ஒரு ரீத்ரெட்னா என்ன, எம்சிஎல் எப்படி போடுறது, அலுமினிய வெல்டு பண்ணி எப்படி ரீத்ரெட் பண்ணுவாங்க ஸ்டாண்டர்டு, ஷோரூமில் விட்டால் என்ஜின் கேஸ் மாற்றுவாங்கங்கிற விஷயம் வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த தகவல் வந்து இந்த ஆயில் போல்டு லீக்கேஜ் பற்றிய விஷயத்துக்கு போதுமானதாக இருக்கும்னு யோசிக்கிறேன். வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய நண்பர்கள் அடிக்கடி கமெண்டில் பார்த்தீங்கன்னா ஆயில் போல்டில் ஆயில் லீக் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு தீர்வாகவே அந்த வீடியோ இருக்கும், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும். என்ன பண்ணணுங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடித்தது போல உங்கள் நண்பர்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்கள் சிவா எல்லாத்துக்கு கமெண்ட் போட்டாச்சாங்கிறதுக்காக சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவோம். நன்றி, பாய்.